உங்க அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், இது உங்களோட ஆபீஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு எம்என்சியா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஆர்கனைசேஷனா இருக்கலாம், அங்க வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அவங்கள நிர்வகிக்கக்கூடிய ஹெச்ஆர். சோ இந்த ஸ்டாஃப்ஸ் இந்த ஹெச்ஆர் வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணி தன்னுடைய வேலைகளை வாங்குறாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு சைட்ல உங்க ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் காலையில 9:30 to 10 உங்க ஆபீஸ்க்கு வராங்க, எதனால மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு ஆபீஸ்க்கு வராங்க, எதர் அவங்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய வேலை ரொம்ப பிடிச்சு போய் வராங்களா, இல்ல ஒரு பேர்டனா உங்களோட ஜாப் வந்து ஒரு பேர்டனா நினைச்சு ஒரு சம்பளம் வாங்கணும், மாசம் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டணும், அதுக்கு சம்பளம் வாங்கணும், அதுக்காக நான் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆபீஸ்க்கு வராங்களா. சரி, இதெல்லாம் நீங்க எதுக்காக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஆபீஸ்ல வேலைக்கூடிய ஸ்டாஃப்ஸோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க அவங்களுடைய நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நிர்வகிக்கக்கூடிய திறமை கொஞ்சம் அதிகமாகும், ரொம்ப சிம்பிளா அவங்களை வந்து நீங்க வேலை வாங்க முடியும். சோ இதை தான் நம்ம வந்து தியரி ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் அறிவழகன், ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். 1960 டக்ளஸ் மெக்ராகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக உளவியலாளர். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஹெச்ஆர், அட்மின், மேனேஜர்ஸ் இவங்க எல்லாரும் எப்படி தன்னுடைய ஸ்டாஃப்ஸ அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க, எப்படி அவங்களை மோட்டிவேட் பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு தியரியா வெளியிடுறாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்டரி தியரி அப்படின்னு சொல்லுவோம், தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு. சோ இந்த தியரியை வந்து அவர் ஒரு புக்காக வெளியிடுறாரு. இந்த புக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் சைட் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு. சோ இந்த புக்ல ரெண்டு விதமான மேனேஜர்ஸ் பத்தி சொல்றாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா த அத்தாரிட்டேரியன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர்ஸ், இது ஒரு ஸ்டைல். அண்ட் இன்னொரு ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா தியரி ஒய், இவங்க கொஞ்சம் பாசிட்டிவான மேனேஜர்ஸ், இவங்க வந்து பார்ட்டிசிபன்ஸ் அப்படின்னு சொல்றாரு, அதாவது வந்து அவங்க அந்த ஸ்டாஃப்ஸோட சேர்ந்து பங்கேற்பாளரா வேலை செய்வாங்க, அதுதான் இந்த தியரி ஒய் மேனேஜர்ஸோட ஸ்டைல். சோ இந்த ரெண்டு ஸ்டேஜையும் பத்தி ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, அதை பத்தி நம்மளும் கொஞ்சம் டீடைல்டா பாக்கலாம். இந்த தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் இவங்களோட ஸ்டைல் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் அப்படின்றவங்க தன்னுடைய ஸ்டாஃப்ஸ் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் வேலைக்கு பிடிச்செல்லாம் வரது கிடையாது, அதனால இவங்களை வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி மிரட்டி தான் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பீப்புளை மோட்டிவேட் பண்றதுக்கு 4 விதம் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ், 2வது வந்து அப்ரைசல்ஸ், இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பீப்புளுக்காகவும், சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத பீப்புளுக்கு வந்து அப்ரைசல்ஸ் கட் பண்ணியும் வேற ஏதாவது விதத்துல பனிஷ் பண்ணியும் பீப்புளை வந்து மோட்டிவேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குதிரை ஓட்டுறவர் அந்த குதிரைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புல்லுக்கட்டை கட்டி இருப்பாரு. சோ அதை பார்த்து அந்த குதிரை வந்து மோட்டிவேட் ஆகி ஓடும், ஒரு சில சமயங்கள் அது கொஞ்சம் தேங்கி நிக்கும் போது ஒரு குச்சை வச்சு அடிப்பாரு. சோ இதே ஸ்டைல தான் நம்மளுடைய தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அதாவது பீப்புள் வந்து சரியா ஆன் டைம் ஒர்க் பண்றாங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்ரைசல்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஏதாவது ஆன் டைமுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்காதப்ப அவங்களை பனிஷ் பண்றது, ஆர் அவங்கள வந்து சேலரி கட் பண்றது, இல்லைன்னா வந்து அப்ரைசல்ஸ் கட் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பனிஷ் பண்ணக்கூடிய விதத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க தங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மேல என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டாஃப் யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஒரு கடமைக்காக தான் வேலைக்கு வராங்க, சோ அதனால அவங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் இந்த தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் இருக்காங்க. இந்த டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை அதிகாரத்தையும் ஒரு சென்ட்ரலைஸ்டு யூனிட்டா தங்களை தான் வந்து ஒரு அதிகார மையமா வச்சு செயல்படுறாங்க, தங்களுடைய அதிகாரத்தை யாருக்கிட்டே பிரிச்சு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ் தான் இந்த மாதிரி தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் அப்படின்றவங்க ரொம்பவே குறைஞ்சிட்டு தான் வராங்க, இதை பெருசா ஃபாலோ பண்ற மக்கள் கிடையாது. பட் அப்படியே இருந்தாலும் பெரிய பெரிய எம்என்சிஸ் வந்து இந்த தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய கம்பெனிஸ்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஆனா டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சுதான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தியரி எக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணாதான் அந்த அந்த மக்களை கொஞ்சம் மிரட்டி உருட்டி அவங்களால ஆன் டைமுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்க முடியும். சோ இதுதான் தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் இவங்களோட ஸ்டைல். தியரி ஒய் மேனேஜர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் தங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மேல ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்டைல வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் ஒரு சர்வாதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணாம தங்களுடைய ஸ்டாஃப்ஸோட இணைஞ்சு பணிபுரியக்கூடிய மக்களா இருப்பாங்க. இவங்க தங்களோட ஸ்டாஃப்ஸையும் வந்து அப்ரைசல்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் கொடுப்பாங்க, ஆனா அது அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தானே தவிர அவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்காக கிடையாது.
அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இவங்களோட ஸ்டாஃப்ஸோடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே அசிஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் தங்களுடைய மக்கள் மேல என்ன ஒரு அனுமானம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். இந்த தியரி ஒய் ஸ்டைல் ஃபாலோ பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் தங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா தங்களுடைய அலுவலகத்துக்கு வராங்க அப்படின்னு நம்புறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில சின்ன டைரக்ஷன்ஸ் மூலியமாவே இவங்க கிட்ட இருந்து நான் பெரிய டாஸ்கை வந்து வேலையை முடிக்க முடியும். ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு நம்புறாங்க. அண்ட் இவங்க இந்த டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் ஒரே அதாவது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு வந்து அத்தாரிட்டேட்டிவ் சிஸ்டம் அப்படின்றது இல்லாம டிசிஷன் மேக்கிங்ல இருந்து பவர்ஸ்ல இருந்து அத்தனையுமே பிரிச்சு கொடுத்து செயல்படக்கூடிய மேனேஜர்ஸா இருக்காங்க. சரி, இவங்க தங்களுடைய ஸ்டாஃப்ஸை எப்படி மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களும் அப்ரைசல்ஸ், ட்ரைனிங்ஸ், ஆக்டிவிட்டீஸ், டீம் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலியமா தங்களுடைய ஸ்டாஃப்ஸை வந்து மோட்டிவேட் பண்றாங்க. அது மூலியமா தங்களுடைய டாஸ்கையும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் தியரி ஒய் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்டைல் ஆஃப் மேனேஜர்ஸோட தியரி. இவ்வளோ நேரம் நம்ம ரெண்டு ஸ்டைல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பத்தி பார்த்தோம், அதாவது தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய். இப்போ இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டைலையுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட டீம்ல ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் உருட்டி மிரட்டி தான் அவங்கள வேலை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து இதுல தியரி எக்ஸ் அப்படின்ற ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. அதுவே தங்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் டீம் இருக்கு, எல்லாமே ரொம்ப இண்டிபெண்டா செயல்படுவாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மேனேஜர்ஸ் தியரி ஒய் அப்படின்ற ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணி இந்த இருக்கக்கூடிய டீம் இந்த எக்ஸ்பர்டைஸ் டீமை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இந்த தியரி எக்ஸ் தியரி ஒய் அப்படின்ற ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்தாலும் தன்னோட ஸ்டாஃப்ஸ் என்ன அவங்களோட நீட், அதே மாதிரி ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்ட் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, ஆர்கனைசேஷனோட நோக்கம் என்ன, இது ரெண்டுமே இந்த மோட்டிவேஷன் தியரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத கரெக்டா இந்த ரெண்டு விஷயம், அதாவது ஸ்டாஃப்ஸோட நீட், ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்ட் கரெக்டான ஆப்ஜெக்டா, இது எல்லாத்தையுமே பார்த்துதான் அந்த மேனேஜர்ஸ் எக்ஸ் தியரி ஃபாலோ பண்ணலாமா ஒய் தியரியை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றத முடிவெடுக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸ் தியரியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒய் தியரி தியரியிலையும் ஒரு சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. முக்கியமா எக்ஸ் தியரியில வந்து பார்த்தோம்னா இதுல வந்து என்னென்ன நிறைய கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி அதாவது அந்த எண்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்ணாலும் இதுக்கிடையில இருக்கக்கூடிய பீப்புள் கொஞ்சம் நான் கோஆபரேட்டிவ் சிச்சுவேஷனுக்கு போறதுனால அவங்க வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தியரி ஒய்ல நிறைய ஃப்ரீடம் கொடுத்து மக்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத புரிய வச்சாலும் ஒரு சில இடங்கள்ல அந்த குவாலிட்டி அவுட்புட் அப்படின்றது கிடைக்காம போயிடுது. ஸோ அதனால உங்களோட மக்கள் யாரு, அவங்களோட நீட் என்ன, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஸ்டைல் அடாப்ட் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு ஸ்டைலை நீங்க அடாப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கு அது சூட்டபிள் ஆகலனா அடுத்த ஸ்டைலுக்கும் நீங்க வந்து இன்பிட்வீன்ல சுவிச் ஓவர் ஆகலாம். தேங்க்யூ. நான் அறிவழகன், ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட். இந்த மாதிரி பிசினஸ் சீரீஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.